கிம் கர்தாஷியனும் மர்லின் மன்றோவின் ஆடை சர்ச்சையும். உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோவின் ஆடையை சேதப்படுத்தியதற்காக கிம் கர்தாஷியன் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார். மெட்காலா நிகழ்ச்சி கடந்த மாதம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உலகம் முழுவதிலும் உள்ள பிரபலங்கள் பலரும் விதவிதமான ஆடைகளை அணிந்து வழக்கம் போல் நூற்றுக்கணக்கான கேமராக்கள் முன் தோன்றினர். இந்த நிகழ்வில் ஒரு ஆடை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அது மறைந்த அமெரிக்க நடிகை மர்லின் மன்றோவின் ஆடை. இந்த ஆடையை அமெரிக்காவின் சர்ச்சை நாயகியும் மீடியா பர்சனாலிட்டியுமான கிம் கர்தாஷியன் விலைக்கு வாங்கி அணிந்து வந்திருந்தார். இதுவே சர்ச்சைகளுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. முதலில் மர்லின் மன்றோவை பற்றி தெரிந்து கொள்வோம். உலக புகழ்பெற்ற அமெரிக்க நடிகையும் பாடகியுமான மர்லின் மன்றோ ஹாலிவுட் திரையுலகத்தையே கலக்கியவர். விடுவிக்க முடியாத பல புதிர்கள் இன்னமும் மர்லினை சுற்றி வருகிறது. ஹாலிவுட்டின் அடையாளமாக வளம் வந்த மர்லின் மன்றோ மன அழுத்தம் காரணமாக 36 வயதில் தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அவரது மரணம் இன்னும் புதிராகவே இருந்து வருகிறது. இப்போது அந்த ஆடை சர்ச்சைக்கு வருவோம். மர்லின் மன்றோவின் நூற்றுக்கணக்கான ஆடைகளில் கிம் மெட்காலாவுக்கு அணிந்து வந்த இந்த ஆடைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு சுவாரஸ்யமான காரணம் இருக்கிறது. ஆம், 1962 ஆண்டு மறைந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடியின் பிறந்த நாளின் போது மர்லின் இந்த ஆடையை அணிந்துதான் பிறந்த நாள் வாழ்த்து பாடலை பாடியிருந்தார். இன்றளவும் அந்த வீடியோ பிரபலமாகவே உள்ளது. To you, happy birthday to you, happy birthday, Mr. President, happy birthday to you. மர்லின் மன்றோவின் ஆடையை அணிந்ததற்கு கிம் கர்தாஷியனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று மெட்காலா நிகழ்வின் போதே சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் கிம் கர்தாஷியன் மர்லின் ஆடையை சேதப்படுத்தி விட்டதாக மர்லினின் ஆடையை சேகரித்து வைக்கும் அருங்காட்சியகம் குற்றம் சுமத்தியுள்ளது. கிம் கர்தாஷியன் அந்த ஆடையை அணிந்த பிறகு ஆடையில் இருந்த முத்துக்கள் பல கீழே விழுந்திருப்பதாகவும் இன்னும் சில முத்துக்கள் விழும் நிலையில் இருப்பதாகவும் மர்லின் மன்றோவின் ஆடைகளை சேகரித்து வைத்திருக்கும் அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான புகைப்படங்களையும் அது வெளியிட்டுள்ளது. இது குறித்து நினைவு சின்னங்களை சரிபார்க்கும் சேகரிப்பாளரான ஸ்காட் போர்ட்னர் கூறும்போது, நான் அருங்காட்சியகத்தை தான் குற்றம் சொல்வேன், ஏனெனில் அவர்கள்தான் ஆடையை அணிய அனுமதித்தனர். ஒவ்வொரு பிரபலமும் இந்த ஆடையை அணிய வாய்ப்பு அளித்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அதைதான் கிம்மும் செய்திருக்கிறார். இந்த ஆடை தற்போது முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. கிம் அல்ல, யார் அணிந்திருந்தாலும் இந்த ஆடை சேதமடைந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார். இவ்விவகாரத்தில் தன் மீது எழுந்த விமர்சனங்களை கிம் பொருட்படுத்தவே இல்லை. அதன் விளைவு மர்லின் மன்றோ ஆடை சர்ச்சையும் மறைய தொடங்கிவிட்டது.